வணக்கம் நண்பர்களே, நீங்கள் முத தடவையாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணியிருக்கோம். உதாரணமாக செக்இன் கவுண்டருக்கு எப்படி போகணும், உங்களுடைய பேக்கேஜ் வந்து எப்படி ஸ்க்ரீன் பண்ணணும், உங்கள் லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது, இமிக்ரேஷனில் எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும், செக்யூரிட்டி செக் வந்து எப்படி கிளியர் பண்ணணும், கடைசியாக உங்களுடைய பேக்கேஜை கலெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். இந்த டிக்கெட்டில் நம்ம என்ன வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருக்கிறதுனால மூணு டாக்குமெண்ட்டில் உங்களுடைய நேம் வந்து மேட்சாக இருக்கணும். அதாவது பாஸ்போர்ட், விசா, உங்களுடைய டிக்கெட் காப்பி, இதில் மூணுத்துலேயுமே உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஏர்லைன்ஸ் கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணி தேவையான ஆக்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா உங்களை வந்து ஏர்லைன் ஸ்டாஃப் வந்து டினே பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மூணு டாக்குமெண்ட்லேயும் உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மனசுக்கு வர கேள்வி என்னென்னா, எத்தனை டைப் ஆஃப் பேக் இருக்குது, எந்தெந்த பொருளை எந்தெந்த பேக்கில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அதாவது ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் பேக் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்ட் லக்கேஜ் சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து கடைசி வரைக்கும் உங்கள் கையிலே இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் மேலே ஓவர் பின்னில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் கொண்டு வரலாம். இது வந்து ஹேண்ட் லக்கேஜ் சொல்லுவாங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 kg வரைக்கும் ஏர்லைனில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஹோல்டு பேகேஜ். ஹோல்டு பேகேஜ்ன்றது நீங்கள் செக்இன் கவுண்டர் வரைக்கும் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். செக்இன் கவுண்டரில் ஏர்லைன் ஸ்டாஃபுடைய கஸ்டடியில் அதை எடுத்துருவாங்க. அடுத்தது நீங்கள் அரைவில் ஆன பிறகு தான் அந்த பேக் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். இது பேர் வந்து ரிஜிஸ்டர் பேகேஜ், அப்படின்னா ஹோல்டு பேகேஜ் சொல்லுவாங்க. ஏன் ஹோல்டு பேகேஜ் சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட்டில் கீழே வந்து கார்கோ கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த கார்கோ கம்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த பேகேஜ் வந்து உங்கள் கூட ட்ராவல் ஆகும். அதனால தான் இது வந்து ஹோல்டு பேகேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் செக்இன் லக்கேஜ்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். இந்த செக்இன் லக்கேஜில் நீங்கள் வெயிட் எவ்வளோ கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் வெயிட் வந்து வித்தியாசப்படும். பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 kg வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். யூஎஸ்ஏ, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகிற ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா 46 kg வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிக்கெட் காப்பிலே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லக்கேஜ் வெயிட் வந்து 30 kg அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 30 kg வந்து கொண்டு போகலாம். 46 kg போட்டுருந்தாங்கன்னா 46 kg கொண்டு போகலாம். ஒரு சில ஏர்லைன்ஸ் வந்து பீஸ் கான்செப்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது 2-piece கான்செப்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 2 piece மட்டும் தான் நீங்கள் மேக்ஸிமம் கொண்டு போக முடியும். அந்த ஒரு பீஸும் 23 kg இருக்கணும். அதாவது டோட்டலாக நீங்கள் 46 kg வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுடைய டிக்கெட் காப்பியில் இருக்கும். நல்லா டிக்கெட் காப்பியை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் லக்கேஜ் வந்து பேக் பண்ண ஆரம்பிங்க. பேக் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் எந்தெந்த பொருள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கும். இது ஒரு பெரிய டாபிக்கு. அதனால் தனித்தனி வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் செஞ்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும் கிளிக் கொடுத்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன். அடுத்தது வெப் செக்இன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப் செக்இன் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஏர்போர்ட் போகலாமலேயே நீங்கள் வந்து செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் பண்ணிட்டு போர்டிங் கார்டும் உங்களுடைய மொபைலே வந்துடும். இது வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. டொமஸ்டிக் பேசஞ்சரை நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வெப் செக்இன் பண்ணிவிட்டு அந்த போர்டிங் கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால வெப் செக்இனே பண்ணாலும் டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செக்இன் கவுண்டரில் உங்களுடைய விசா, பாஸ்போர்ட் எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வெப் செக்இன் வந்து கம்பல்சரி கிடையாது. வேணுன்றவங்க வெப் செக்இன் வந்து நீங்கள் பண்ணிக்குவாங்க. இந்த வெப் செக்இன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிபார்ச்சர் டைம்லேருந்து 48 மணி நேரத்து முன்னேறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 hour உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் எந்த ஏர்லைன்ஸை ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட வெப்சைட் அட்ரஸ்ஸு நீங்கள் போயிட்டு வெப் செக்இன் ஆப்ஷன் இருக்கும், வெப் செக்இன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வெப் செக்இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சீட்டை வந்து சூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு செக்இன் கவுண்டர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சர் டைம்லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது 2 மணி நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறவங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஏர்போர்ட் போகிறது நல்லது. ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலருந்தே உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்குவாங்க. முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், விசா, உங்களுடைய டிக்கெட் காப்பி, இந்த 3 டாக்குமெண்ட்டும் கம்பல்சரி எடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்குவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் 4 ஏர்போர்ட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் சர்வீஸ் வந்து இருக்குது.
எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர். இதில் சென்னை ஏர்போர்ட் மட்டும்தான் மெட்ரோ ஸ்டேஷன், மீதி எல்லாமே நான் மெட்ரோவில் வரும். இந்த சென்னை ஏர்போர்ட்டில் மட்டும் ஒரு சின்ன ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் ஆகும், மீதி மூணு ஏர்போர்ட்லேயும் ஒரே ப்ரொசீஜர் தான் இருக்கும். நீங்கள் சென்னை ஏர்போர்ட் மூலிமா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து எந்த டெர்மினல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். டைரெக்டாக நீங்கள் அந்த டெர்மினல் தான் ஃபஸ்ட்டு போகணும். அடுத்தது அந்த டெர்மினலில் டிபார்ச்சர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டிபார்ச்சர் கேட்டில் உங்களுடைய ஒரிஜினல் டிக்கெட் காப்பி ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது பாஸ்போர்ட்டும் உங்களுடைய டிக்கெட் காப்பி நீங்கள் அந்த கேட் செக்கில் இருக்கிற சிஎஸ்எஃப் கிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா அவர் வந்து ஏர்போர்ட் உள்ளே வந்து உங்களை உள்ளே நுழைய விடுவார். உள்ளே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போயிடலாம். அதாவது ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் செக்இன் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டருக்கு உங்களுடைய லக்கேஜையும் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜும் உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் அந்த செக்இன் கவுண்டர் ஸ்டாஃப் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும். அந்த செக்இன் கவுண்டரில் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ண பிறகு உங்களுடைய லக்கேஜை வந்து அவங்களுடைய கஸ்டடிக்கு எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு அதற்கான ப்ரூஃபாக பேகேஜ் டேக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது உங்களுடைய போர்டிங் கார்டும் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா உங்களுடைய லக்கேஜ் வந்து ஸ்கேனிங்க்கு வந்து போகும். அதுக்கு நீங்கள் தேவைப்படாது. சப்போஸ் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் மீதி இருக்கிற மூணு நான் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஏர்போர்ட் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட் உள்ள போன உடனேயே நீங்கள் வந்து உங்களுடைய லக்கேஜை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் அவங்களுக்கான எக்ஸ்ரே மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஏர்லைன்ஸில் அந்த எக்ஸ்ரே மிஷினில் உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஸ்கேன் பண்ண பிறகு அதற்கான ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கரோடு தான் நீங்கள் வந்து உங்களுடைய செக்இன் கவுண்டருக்கு போகணும். செக்இன் கவுண்டர் போகணுன்னே உங்களுடைய லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதற்கான டேகும் அதற்கான போர்டிங் கார்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியும்படி கரெக்டாக சொல்லணும்னா நான் மெட்ரோ ஸ்டேஷனில் ஸ்கேனிங் பண்ணிட்டு பிறகு தான் நீங்கள் செக்இன் கவுண்டர் போகணும். மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஸ்கேனிங் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டர் போனால் போதும். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டில், உலகத்தில் எந்த ஏர்போர்ட்டில் இருந்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். பெரும்பாலுமான மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் எக்ஸ்ரே பண்ண தேவையில்ல, டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போனாலே போதும். அடுத்தது தான் உங்களை பேகேஜ் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களோட லக்கேஜில் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போகக்கூடாத ஏதாவது பொருள் வந்து நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களை அனௌன்ஸ் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் பேகேஜ் வந்து ஓப்பன் பண்ணி அதை செக் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு வித்தியாசம் மட்டும்தான், நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இல்லை வித்தியாசம். மீதி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இந்த ப்ரொசீஜர்ன்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் நீங்கள் எந்த ஏர்போர்ட் போனாலும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு கையில் வந்து போர்டிங் கார்டு இருக்குது. இந்த போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனும் கஸ்டம்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் கவுண்டருக்கு வந்து நீங்கள் போகணும். இமிக்ரேஷன் என்பது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். இந்த கவுண்டர் வந்து ஏர்போர்ட்டில் காமனாக தான் இருக்கும். இந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய விசா பொறுத்து இருக்குது. உதாரணமாக நீங்கள் டூரிஸ்ட் விசா போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். நீங்கள் ஒர்க் விசாவில் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். நீங்கள் முத தடவையாக நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதற்கான கேள்விகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கேள்விகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும், நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. நார்மலான குவஸ்டினாக தான் கேட்பாங்க, எங்கே போகிறீங்க, எதற்காக போகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க, எப்போ வந்து நீங்கள் திரும்பி வருவீங்க, இதே போல் நார்மலான குவஸ்டின் தான் இருக்கும். அதனால் இமிக்ரேஷன் கண்டு பயப்பட தேவை கிடையாது. அடுத்தது நீங்கள் இமிக்ரேஷன் முடித்த பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட்லேயும் உங்களுடைய போர்டிங் கார்ட்லேயும் சீல் கொடுப்பாங்க. சீல் வச்ச பிறகு நீங்கள் கஸ்டம்ஸ் ஏரியா போவீங்க. இங்கே ஆஃபீஸருக்கு உங்கள் மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேள்விகள் கேட்கலாம். அப்படி கேள்விகள் கேட்கப்படலைனா நீங்கள் டைரெக்டாக செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் போயிடலாம். செக்யூரிட்டி செக்கில் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜையும் உங்களையும் வந்து தனித்தனியாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகு உங்களை வந்து மேற்கொண்டு வந்து போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. அந்த ஏரியா பேர் வந்து செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியாவில் போர்டிங் கேட் இருக்கும். அந்த போர்டிங் கேட் வழியாக தான் உங்களுக்கு வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய போர்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா போர்டிங் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர்லேருந்தான் உங்களுடைய வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃப்ளைட் டைமிங்லேருந்து 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த 45 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய போர்டிங் கேட் வந்து வந்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா
அதாவது சென்னை, டெல்லி, பாம்பே, திருவனந்தபுரம், கொச்சின், இது போல் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே வந்து எஸ்ஹெச்ஓ உள்ள உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஏர்போர்ட் லான்ச் யூஸ் பண்ணலாம், ஸ்பா வசதி இருக்கும், பார் இருக்கும், ஃபுட் கோர்ட் இருக்கும். இது போல் உங்களுக்கு டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த டைம்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுடைய போர்டிங் கேட்டுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து போர்டிங் கேட் வந்து போயிடுங்க. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த போர்டிங் கேட் வழியாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு போகலாம். நீங்கள் ஃப்ளைட் உள்ளே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டிங் கார்டில் எந்த சீட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கும் அந்த சீட்டில் வந்து நீங்கள் போயிட்டு உட்கார மாதிரி இருக்கும். உதாரணமாக ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க விண்டோ சீட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. விண்டோ சீட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சீட் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அந்த சீட் குருவில் உங்களுடைய ஃப்ளைட் டைமிங் பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் இருக்கும். அதில் எது வந்து விண்டோ சீட், எது வந்து ஐல் சீட், எது நல்ல சீட்டு, எந்த சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது வேணுன்றவங்க அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் வந்து நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி உங்கள் தலைக்கு மேலே ஓவர் பின் இருக்கும். அந்த ஓவர் பின்னில் உங்களுடைய லக்கேஜை வந்து பேஸ் பண்ணிடணும், அதாவது ஹேண்ட் லக்கேஜை வச்சுட்டு உங்களுடைய சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்து சீட் பெல்ட் போட்டு ரெடியாக இருங்க. அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவுட் சைட் ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதாவது நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த ஃபுட்டுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அதனால் நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண பிறகு நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிறதுக்கப்புறம் இமிக்ரேஷன் அந்த நாட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் கிளியர் பண்ணதுக்கான எவிடென்ஸை அவங்களும் வந்து ஸ்டாம்ப் போடுவாங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேகேஜ் கலெக்ஷன் ஏரியாவுக்கு போகணும். இந்த பேகேஜ் கலெக்ஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பேகேஜ் எங்கே வருதோ அதுக்கான நம்பர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் வந்து உங்கள் ஃப்ளைட்டில் இருக்கும்போதே க்ரூ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்த பெல்ட்டில் வந்து உங்கள் லக்கேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணலனாலும் நீங்கள் வந்து ஸ்டாஃப் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த பெல்ட்டில் தான் உங்கள் லக்கேஜ் வந்து வரும். ஏன்னா நீங்கள் போகிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெல்ட் இருக்கும். எந்த பெல்ட்டில் நம்ம லக்கேஜ் வருதுன்னு தெரியாமல் நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால் பெல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நின்னிங்கன்னா உங்களோட லக்கேஜ் வந்து நீங்கள் சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் லக்கேஜ் எடுக்கும்போதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய லக்கேஜ் மாதிரியே வேற ஒருத்தவங்க லக்கேஜ் போட்டிருப்பாங்க. அதனால் உங்கள் லக்கேஜை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய பேகேஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேகேஜ் டேக்கும் அந்த பேகேஜில் பேஸ் பண்ணுங்கள் பேகேஜ் டேக் நம்பரும் மேட்ச் பண்ணிக்குவாங்க. மேட்ச் பண்ணிவிட்டு உங்களோட லக்கேஜை வந்து நீங்கள் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு உங்களுடைய கஸ்டம்ஸை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்போர்ட் வெளியே போகலாம். பெரும்பாலான ஏரியா வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.